பைனாப்பிள் ஹனி கிரில்க்கு பைனாப்பிளை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஷேப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து என்னதுன்னா, உருகு வச்ச வெண்ணெயில் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், அரை ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த நாங்கள் பண்ணுற பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உள்ளே போகலைன்னா நீங்கள் கத்தி வச்சு கொஞ்சம் அதில் கீறினீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஊறுற மாதிரி இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தடவுங்க, எல்லா பக்கமும் வந்து தடவுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா பைனாப்பிளையும் வந்து பண்ணுறேங்க. அண்டு கூடயே வந்து ஹனி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிளகாத்தூள் போட்ட பைனாப்பிள்ஸ்ல எல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு ஹனியை வந்து தடவ போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஹனியை வந்து எப்படினாலும் தடவிக்கலாம். பட் அது கொஞ்சம் ஊறணும், அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போயே நாங்கள் வந்து அந்த கிரில் பிளேட்டில் வந்து வச்சுட்டோம் அவனுக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா வைங்க ஹனியை. அதே மாதிரி திருப்பி வச்சும் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். ஸோ இப்போ வச்சாச்சு. அண்ட் கூட வந்து பட்டரை வந்து வச்சுக்கோங்க கையில். இப்போ நம்ம கிரில் மோட் ஆன் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பட்டரில் வந்து நம்ம கொஞ்சம் தடவணும் அதில். ஸோ அதுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் பட்டரு. ஸோ இப்போ 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து இந்த லிக்விட் பட்டர் வந்து தடவிக்கோங்க. ஸோ இதே வந்து திருப்பி திருப்பி தடவுங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா எல்லா பக்கமும் தடவுனா தான் அது வந்து நல்லா ஊறும். ஸோ இப்போ அகெயின் 6 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, குக் ஆயிடுச்சு. அண்டு இதுதான் நம்மளோட பைனாப்பிள் ஹனி கிரில். ஸோ உங்களுக்கு பட்டர் ஒன்றும் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தடவிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் பண்ணியாச்சு. என்ன பேர்? நான் பேர் பைனாப்பிள் ஹனி கிரில். பைனாப்பிள் ஹனி கிரில். எப்பவுமே நம்ம வந்து சிக்கன் கிரில் அந்த மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சிக்கன் கிரில், ஃபிஷ் கிரில் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரூட்டில் வந்து பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இது ஆக்சுவலாக என்னென்ன சர்வ் பண்ணுவாங்க? இது வந்து அப்சல்யூட் பாபிக்யூ, அப்புறம் பாபிக்யூ நேஷன், இந்த மாதிரிலாம் தான் வந்து வெஜிடபிள் வந்து கிரில் சர்வ் பண்ணும்போது இது ஒரு டிஷ்ஷாக சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆக்சுவலாக காரமாக இருக்குமா இல்லை ஸ்வீட்டாக இருக்குமா? சாப்பிட்டு நீயே ட்ரை பண்ணி பார்த்துதான். ஏன்னா ரெண்டுமே வந்து தடவிருக்கோம், வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் சமய குக்கர் இருக்கு, சாப்பிட போறேன். பார்க்கும்போது அப்படியே இந்த ரெட் ஃபிளேவர் அப்படியே செம்மையா இருக்குது. காரமா இருக்கா, ஸ்வீட்டா இருக்கா, இல்ல ரெண்டு நடுவில் இருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போதாலும் தெரியும். சூப்பரா இருக்குண்ணா. ஆக்சுவலா வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டத்துல வந்து அப்படியே செம்ம ஸ்வீட்டா இருக்குது, ஒரு கட்டத்துல வந்து காரமா இருக்குது, ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு கலந்தமா இருக்குது. இந்த பிளஸ் மைனஸ் ரெண்டு சேர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து காரமா இருக்குது, இனிப்பும் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நல்லா இருக்கு. இது வந்து எவ்வளோ என்ன சாப்பிடலாம், இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகிடும் பைனாப்பிள் இருக்குதுனால. ஆமாம், ஆக்சுவலாக இது வந்து சாப்பிட்ணும் சொல்லி கட் பண்ணி. இது ஆக்சுவலாக நம்ம மைல்டு ஹீட்டில் தான் சாப்பிடுவோம். மைல்டு ஹீட்டில் கொஞ்சம், ஏன்னா ஹனி போட்டிருக்கோம் இல்லையா, ஹனி வந்து அந்த ஃப்ளேவர் அந்த ஹீட்டில் லைட் ஹீட்ல உங்களுக்கு அதோட குக் ஆகும்போது நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சுடாமல் சாப்பிடாது, ரொம்ப ஹாரியும் சாப்பிடாது, இந்த மைல்டு ஸ்ட்ரீமி. இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க,
இதை வந்து வீட்டில் செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. இந்த வீடியோ முடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு உங்க வீட்டில் ஃபேமிலியில் சேஃபாக போய் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.